Hello friends, welcome to VERT School of Banking. Myself Pavithran Munuswamy. So, now we have Tamilnadu TNPSC board one exam call for varu povudhu. Idu exact eppo varu povudhu appadina 2022 December. Okay, so almost in 1 year. So, in the video edukkuradhu December 2021. So, in 1 year. So, in the job ku ippo irundhu prepare pannom appadina kandippa exams clear panni. So, tourist officer. So, idu the designation vandhu paathina tourist officer. Okay, so and the job dhaan in the exams vandhu call for varu povudhu. Idhukku enna complete panni irukkanum degree appdi paathomna. So, almost and the details. So, adha dhaan vandhu paakka porom. Fine. So TNPSC la so group examinations abdingiradhu any degree qualifications okay la group 2 and then group 1 abdingiradhu so engineering illa arts and sciences so endha degree mudichirukanga abdinala eligible so idhu vandhu paathina department specialized exam nu solrena so indha degree mudichavungalukku solittu separate ah avangalukku solittu thaniya oru job call varu andha mariyana department examinations dhaan idhu so indha actual designation vandhu tourist officer solittu separate ah TNPSC la exams call for panna poranga okay la so idhukku enna qualifications abdinna post graduate in travel and tourism la mudichirukanum okay la so nariya colleges nariya universities la paathina so that means nariya colleges solla mudiyadhu or limited number of colleges limited number of universities la vande so travel and tourism solitte BAMA andha mari irukku okay la idhula vande post graduate adhavad MA so MA illa almost andha mari padichirukinga to travel and tourism mudichirukinga appadina neenga eligible ஒரு சில காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்பிஏ டிராவல் அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட்னு இருக்கு எம்பிஏல ஓகேங்களா சோ அப்ப எம்பிஏல வந்து நீங்க டிராவல்ஸ் அண்ட் டூரிசம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃபைன் சோ எம்ஏ அந்த டிராவல் டூரிசம் கிடையாது சோ நான் எம்எஸ்சி பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இல்ல வந்து எம்ஏ ஹிஸ்டரி பண்ணியிருக்கேன் அப்ப நான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா சோ அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த குவாலிபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஏதாவது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில டிராவல் அண்ட் டூரிசம் பண்ணிருக்கணும் இல்ல அப்படி நான் பண்ணல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா எனி பிஜி வித் ஒன் சப்ஜெக்ட் ஆன் டூரிசம் சோ நீங்க ஏதாவது ஒரு பிஜி படிச்சிருக்கலாம் ஓகேங்களா இப்ப எம்எஸ்சி பண்ணிருக்கலாம் இல்ல எம்ஏ பண்ணிருக்கலாம் வாட் எவர் மே பி சோ அந்த ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எனி வித் ஒன் சப்ஜெக்ட் ஆன் டூரிசம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சப்ஜெக்ட் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல எம்ஏ ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒரு கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூரிசம்னு ஒரு சப்ஜெக்ட் அவங்களுக்கு இருக்கு எம்ஏ ஹிஸ்டரியில எனக்கு தெரிஞ்சு வேற எந்த யூனிவர்சிட்டிஸ்லயும் எம்ஏ ஹிஸ்டரியில டூரிசம் ஒரு சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சோ இன்கேஸ் நீங்க வந்து ஆல்மோஸ்ட் வேற ஏதாவது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இல்ல பாரத யூனிவர்சிட்டி நீங்க எம்ஏ ஹிஸ்டரி பண்ணிருக்கீங்களா வேற ஏதாவது ஒரு பிஜி பண்ணிருக்கீங்க அதுல வந்து டூரிசம் அப்படிங்கிற ஒரே ஒரு சப்ஜெக்ட் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃபைன் சோ இது ரெண்டுமே கிடையாது அதாவது நான் பிஜி வந்து டிராவல் டூரிசம் கிடையாது சார் சோ அதுக்கப்புறம் நான் பிஜி முடிச்சிருக்கேன் என்னோட பிஜில டூரிசம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டும் வரல சார் அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனி பிஜி வித் எம்ஃபில் டூரிசம் ஸோ நீங்க எம்எஸ்சி பண்ணிருக்கலாம் இல்ல எம்பிஏ பண்ணிருக்கலாம் வாட் எவர் எம்ஏ ஹிஸ்டரி பண்ணிருக்கலாம் இல்ல எம்ஏ தமிழ் பண்ணிருக்கலாம் ஏதாவது ஒரு பிஜி முடிச்சுட்டு டூரிசம் அப்படிங்கிறத வந்து நீங்க எம்ஃபில் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்களுமே வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஃபைன் ஸோ இந்த டூரிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னா ஸோ ரொம்ப ரொம்ப ஆல்மோஸ்ட் ரொம்ப தட் மீன்ஸ் ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஜாப் இது ஓகேங்களா ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம்னு சொல்லிட்டு தனியாக ஆல்மோஸ்ட் ரன் பண்ண டூரிசம் மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் டூரிஸ்ட் பிளேசஸ் ஸோ இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டூரிஸ்ட்டை வந்து சேஃப் கட் பண்ணுறதுக்கு ஸோ என்னென்ன மாதிரியான பிளேசஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வர டூரிஸ்ட்டுக்கு வந்து நிறைய ஹெல்ப்பிங்காக ஸோ நிறைய சர்வீஸ் சென்டர்ஸ் மாதிரி ரன் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையான ஸோ டூரிசம் வந்து ப்ரொமோட் பண்ணுறது ஸோ ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டைமில் வந்து அந்த ஃப்ளவர் ஷோ ரன் ஃப்ளவர் ஷோ வந்து ரன் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டூரிசம் மூலியமாக நடக்கிற டூரிசம் டிபார்ட்மெண்ட் மூலியமாக நடக்கிற ஈவெண்ட் தான் ஓகேங்களா ஸோ டூரிசம் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட்டும் டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய ஃபண்ட்ஸ் இதெல்லாம் அலோகேட் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து டூரிஸ்ட் ரிலேட்டடாக ஸோ இப்போ டூரிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னாலே நமக்கு அதுலேருந்து நமக்கு எல்லா விஷயமும் புரியும் ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஜாப் ஸோ இப்போ நீங்கள் வந்து பிஏ ஆல்மோஸ்ட் எம்ஏ வந்து ஹிஸ்ட்ரி முடிச்சு ஏதோ ஒரு பிஜியில் வந்து டூரிசம் வந்து ஒரு சப்ஜெக்டை படிச்சிருக்கீங்க இல்லை உங்களோட பிஜியே டூரிசம் தான் ட்ராவல் டூரிசம் அப்படின்னாலும் சரி இல்லை எம்ஃபில் டூரிசம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு இப்போருந்தே ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து ஸோ டூரிசம்ல இருந்து ஓகேங்களா டிராவல் அண்ட் டூரிசம்ல இருந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் இருக்கும் செகண்ட் பேப்பர் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் ஸோ இதில் ரெண்டுலேயும் வந்து டாப் மோஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க ஸோ இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் போஸ்டிங் தான் ஸோ இப்போ இருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு போக முடியும் மோஸ்ட் ப்ராபபிளி இதனோட சேலரியை வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 50-60,000 பிளஸ் அந்த மாதிரியான ரேஞ்சஸில் இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி ஈஸியாக ஜாபுக்கு போக
ஸோ உங்களுக்கு இன்னும் ஏதாவது ஃபர்தராக டவுட்ஸ் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வேர்ட் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கோட வாட்ஸ்அப் நம்பர் 9444249349 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.